ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன சார் வேணும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு தென்னங்குழி எடுக்க போகிறேங்க. அதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு வீடு, அந்த வீட்டில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, நான் அதை மார்க் பண்ணி கொடுக்குறேன். அட்டி ஆழம் வரைக்கும் போயிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் போட்டு உறிஞ்சு இது பண்ணிடுது அப்படின்றாங்க. நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு சயின்டிஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சைட்டில் போயிட்டு கெட்ட பேர் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வந்துட்டு அடியில் வந்துட்டு லூஸ் பண்ண வேணும்னு சொல்லுவாங்க. என்னோட சார், நம்ம வந்துட்டு ஒரு குழி எடுக்கிறோம்னா, தென்னங்குழி எடுக்கிறோம்னா, அடியில் வந்துட்டு ஒரு கொஞ்சோண்டு மண், ஏன்னா நம்ம செய்கிற வேலை வந்துட்டு பிரயோஜனமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சொல்லக்கூடாது வெளியே. பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லும் குழி எடுத்தாச்சுங்க. இன்னும் ஒரு லைன் இருக்குது, இது எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த பக்கம் போய் எடுக்கணும். இந்த சைடு அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் தென்னங்குழி எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன் எடுத்து முடிச்சுட்டு நான் வந்துட்டு அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இந்த சின்ன வயலிலேருந்து ஒரு லாஸ்ட்டு குழின்னு வச்சுக்கலாம். இதை எடுத்து முடிச்சுட்டா இந்த ஒரு சின்ன குட்டி வயலில் வந்துட்டு வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனால் மேலேயே பாறை வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒத்த பாறைங்க, இது நல்லா பெரிய பாறை, அதனால் இந்த இடத்துல என்ன ஒன்றுனாலும் வராது. இந்த பாறை எடுக்க போது பிரேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, பிரேக்கரை மட்டும் ஓட்டணும். இதுலேயும் பாறை, இதுலேயும் பாறை, இந்த பாறை ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டில் பார்ட்டி வந்திருந்தாங்க. ஐயோ, இது என்ன செட்டு கீழே வந்துருச்சு, அதை தூக்கி நிறுத்திடுவோம். பார்ட்டி வந்திருந்தாப்பிள்ளைங்க, பார்ட்டி வந்துட்டு நம்ம எடுத்ததில் வந்துட்டு பாதி எடுத்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அதாவது அங்கே ஒரு பைப் இருக்குது பார்த்தீங்களா, நான் காட்டுறேன், அந்த பைப்புலேருந்து இந்த பக்கம் மட்டும் எடுத்தால் போதும் ஓகேங்க. இதான் இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் அந்த பைப் வரைக்கும் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் அந்த வீடு வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் போட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மட்டும் எடுத்தால் போதுன்றாங்க, நம்ம இதுக்கு இந்த பக்கம் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தாங்க சில சைட்டில் வந்துட்டு அப்பப்போ ஐடியாஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து ஓட்டிகிட்டு போய் ஓட்டி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வர குச்சி இருக்குது, அந்த குச்சி வந்துட்டு அதுதான் நமக்கு மார்க்கே ஆகும், அந்த குச்சி போகாமல் இருக்கணும். எதுக்காக வண்டி கொஞ்சம் ரிவர்ஸ் விடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க, குழி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது வாணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் பக்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அந்த கார்னர் பக்கெட்டோட அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, அந்த டீத்து, அந்த டீத்து வந்துட்டு அந்த குழி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இறக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் இருந்தோம்னு வைங்க, இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது செட் ஆகாது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோப்பாக வரும்.
அப்படி ஸ்லோப்பாக வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது, நீட்டாக இருக்காது, ஏதோ ஓட்ட தெரியாத ஓட்டின மாதிரி இருக்கும். அதனால தான் பாக்கி கொஞ்சம் வண்டி பின்னாடி தள்ளி விட்டு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க, குழி எடுத்தாச்சு. லூஸ் மண் வந்துட்டு ஒரு 6 அடிக்கு போடுறோம், போட்ட பிறகு பாக்கி வந்துட்டு இந்த சைடு போடுறோம். இப்போ ஒரே இடத்துல நின்று 2 குழி எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வைங்க, உங்களுக்கு வந்துட்டு 1 குழி மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் அப்பப்போ பக்கெட்டு மடக்கும்போது கொஞ்சம் பேச முடியாமல் போயிருந்துச்சு வச்சுக்கோங்களா, கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது சிங்கிளாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக ஆகும். அதே போல் என்ன சொல்கிறது, சில காட்டிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த தென்னங்குழி எடுக்கிறப்பெல்லாம் எப்போ அந்த வண்டி வந்தது பா டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டாங்க, இவ்வளோ நேரத்தில் இத்தனை குழி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சில பாத்திங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது நமக்கு தான் புரியும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மண் வந்துட்டு ஃப்ரீயாக வரும், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மண் வராது, நல்லா ஹார்டாக இருக்கும், நல்லா நோண்டி நோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இந்த சைடு வந்துட்டு ஓரளவுக்கு மீடியமாக தாங்க இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கு ஹார்டாகவும் இல்லை, ஒன்றும் அந்தளவுக்கு லூஸாகவும் இல்லை, கணக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. ஆனால் அது வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம அந்த காலத்து பெரியவங்களாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் அவங்களாம் ஏப்பா அந்த வண்டி வந்தது பா டக்குன்னு இவ்வளோ நேரத்தில் இத்தனை குடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்கிட்டையும் சில பேர் கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போடக்கூடாதுங்க. நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலையை வந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே பாருங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் வந்துட்டு புரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுக்கலாங்க. அதனால் நான் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய அனுபவத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சைட்டில் போயிட்டு ஆஹா வண்டி சூப்பராக ஓட்டுற தம்பி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஒரு சில சைட்டில் வந்துட்டு நல்லா ஓட்டல இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாலும் மேக்ஸிமம் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சில சைட்டில் அப்படி சொன்னாங்கனாலும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, சரி நான் பார்த்துக்கலாண்ணா, நீங்கள் பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதாவது நல்லா ஓட்டுறேன்னு சொன்னாலும் சந்தோஷப்படக்கூடாது, நல்லா ஓட்டலைன்னு சொன்னாலும் வருத்தப்படக்கூடாது. நமக்குன்ட்டு ஒரு மனசாட்சி இருக்குது, நமக்குன்ட்டு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை வந்துட்டு நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அதை நம்ம வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்ம இடத்துல எப்படி வேலை செய்வோமோ அது மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதாவது பாட்டிகிட்ட கேட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வேலை வேணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்ததை நம்ம ஐடியா பண்ணி, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளோட ஐடியாவுக்கு நம்ம வேலை செய்யணும். ஒரு சில இடத்துல அவங்க சொல்கிற ஐடியா நல்லாயிருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சில இடத்துல நம்ம ஐடியா பெஸ்ட்டாக இருக்கும், அதை வந்துட்டு சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரினா இந்த மாதிரினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டணும். இந்த குச்சி இடையில் இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் திருப்பத்துக்கு சிரமமாக இருக்குது, அதனால் வந்துட்டு முன்னாடி போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துடலாங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு குழி தான் இருக்குது இந்த லைனில். இந்த ஒரு குழி இந்த லைனில் எடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த பக்கம் ஆல்ரெடி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, 2-2 குழி. அதுக்கப்புறம் முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 2-2 குழி மட்டும்தான் இருக்குது. அந்த 2-2 குழி எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டாங்க, அளந்து அங்கங்கே குச்சி போட்டு வச்சுட்டாங்க, அதை குச்சி நட்டு வச்சுட்டாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பட் ஆனால் ஒரு சில சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி 10 அடிக்கு ஒன்று எடுத்துருப்பா இல்லை 15 அடிக்கு ஒன்று எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதை வந்துட்டு நம்ம எப்படி கணக்கு கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, பக்கெட்டு அந்த பக்கெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கில்லர் குழி எடுக்க போகும்போதோ இந்த மாதிரி எல்லாம் சைக்கிள் போகிறீங்கல்ல, அந்த மாதிரி சைட்டில் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வந்துட்டு டேப்பெல்லாம் வச்சுருப்பாங்க.
மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியர் சூப்பர்வைசர் யாராக இருந்தாலும் சரி, டேப் இருந்ததுன்னா டேப் வாங்கி அளந்து பாருங்கள், கரெக்டாக 2.5 அடி வரும். சின்ன பைக்கெட் இல்லைங்க, பெரிய பைக்கெட், பெரிய பைக்கெட் வந்துட்டு 2.5 அடி வரும். அந்த 2.5 அடி வந்துட்டு நீங்கள் மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2.5 அடி வந்துட்டு அளவு வச்சுக்கலாம், பக்கெட்டோட அளவு. இப்போ 10 அடின்னா 4 பக்கெட் வச்சா 10 அடி வச்சா, அந்த 10 அடி வந்துட்டு நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓ, இன்னும் 1 பக்கெட் வச்சோம்னா இந்த இடத்துல 2.5 அடி வருது, 2 பக்கெட் வச்சா, அதாவது அந்த அளவு தெரியுங்களா, பக்கெட்டோட அளவு, அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இதிலிருந்து இது வந்துட்டு 2.5 அடியா, இந்த பக்கம் இதோட 5, இந்த பக்கம் 7.5, அந்த சைடு அந்த 10 அடி வருதா, அந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பக்கெட்டு வைக்கணும்னாலாம் அவசியம் இல்லைங்க, நம்ம கண்ணில் பார்த்தாவே ஓ இதுலேருந்து இங்கே 2.5 அடி, இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 2.5 அடி, 2.5 அடி அப்படி சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா 5 அடி வருதா, இன்னும் 2 பக்கெட் சேர்த்துனா 10 அடி, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம பாட்டுக்கு குழி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதாவது இந்த தென்னங்குழிக்கு மட்டுமே நான் இந்த அளவு வந்துட்டு அளவுகள் நான் சொல்லலை, ஒரு சில இடத்துல போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, சேஃப்டி டேங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு தண்ணி டேங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு குழி எடுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஆழம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 அடி ஆழம் எடுக்கணும், 10 அடி ஆழம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, சுற்றியும் மார்க் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு இது யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆழம் பார்க்குறதுக்கும் இந்த பக்கெட்டை வச்சு கூட அளந்துக்கலாம், இல்லை நம்ம கண் பார்வையிலேயே பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ 5 அடி ஆழமாக ஒரு பக்கெட் எடுத்தாச்சு, 2.5 அடி, இன்னொரு பக்கெட் எடுத்தால் 5 அடி, 5 அடி ஆழம் கரெக்டாக இருக்குது, அந்த 5 அடி ஆழத்துக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குச்சி நட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குச்சி நட்டு வச்சுருக்கிறதும் பெஸ்ட்டு தான். இதை விட நமக்கு சௌரியமாக பார்வைக்கு சூப்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பொடி போட்டாலும் இந்த வெள்ளை கலர் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கலர் பொடி போட்டாங்க இன்னும் சௌரியமாக இருக்கும், வண்டி வந்துட்டு சென்ட்ரலில் விட்டுக்கலாம், பிடிக்கலாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதேன்னா 2.5 அடிக்கு பக்கமாக 2 அடி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், மேலே வந்துட்டு லூஸ்மன் போட்டு விட்டாச்சு, அந்த லூஸ்மன் போட்டதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தென்னங்கன்று வந்துட்டு வேறு சூப்பராக பிடிக்கும், தென்னங்கன்று மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு செடி வகை எதுவாக இருந்தாலும், இந்த ரோஸ் செடி வச்சாலும் சரி, எந்த செடி வச்சாலும் அடி மண் வந்துட்டு லூஸாக இருக்கும், மேல் மண் மேலே வந்துட்டு பிரச்சனை இல்லை, நம்ம போகிற 2 அடி குழி எடுக்கிறமா மேலே வந்துட்டு மண் சைடில் தள்ளி விடுவாங்கல்ல, தள்ளி விடும்போது அது லூஸ் ஆயிரும், அதில் வந்துட்டு வேறு பரவிக்கும். பட் ஆனால் அடியில் வந்துட்டு வர வரன்னு ஹார்டாக இருக்கிறப்போ லூஸ் மண் இல்லாமல் வர வரன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேர் வந்துட்டு அடியில் இறங்காமல் வேர் பட்டுரும், செடியே பட்டு போயிடும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த லூஸ் மண் இடையில போடுறது கீழே. புழுதி கலப்புதுங்க, இந்த புழுதியை பார்த்தாலே எனக்கு சின்ன வயசு தாங்க ஞாபகம் இருக்கு, புழுதி கட்டம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான், அவன் வந்துட்டு புழுதி கட்டானதான் கூப்பிடுறது, இப்போ இல்லை சின்ன வயசுல டியூஷன் படிக்கும்போது, இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கேரளா போய் வண்டி ஓட்டினது பிடிச்சது பற்றியெல்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேங்க, அதோட வீடியோ லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதாவது ப்ளேலிஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கக்கூடியவங்க வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளோட பிரதர் ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூர்லேருந்து, சத்தியவேல்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு நான் இதனால வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, நான் பேசுனதும் கிடையாது, கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன், மெயிலில் பேசியிருக்கேன், அவர் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல போனால் டைஹார்ட் ஃபேன் அப்படிம்பார், என்னை பொறுத்தளவுக்கு அவர் பிரதர் மாதிரி தான் அவர். இப்போ ஒரு பக்கெட் ஆழம் ஃபுல்லும் எடுத்துட்டோம்னா 2.5 அடி ஆழம், அடுத்து வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அடுத்த 2 கிலோ எடுத்துருவோம்.
மாதிரி கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கெட்டை வச்சு அமுத்தி அப்படியே வண்டியை தூக்கி ஒரு வாரம் கட்டி அப்படியே தூக்கி வச்சிடலாங்க. இப்போ ஹார்டாக இருக்குதுங்க, அடியில் பாறைக்கிற ஒரு நாள் வெங்கச்செங்கல்லுங்க. ஓகே, இன்னொரு 10 குழி இருக்கும் போல எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் காட்டுறேன். ஓகேங்க, இதாங்க ஃபைனல் குழி எடுக்க போறோம். இதான் லாஸ்ட் குழி, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன வரும் மேபி. இங்க இருக்கிற குச்சை காணோம், குச்சை எங்கேயாவது தெரியுதா? குச்சை காணங்க, இந்த இடத்துலதான் குத்து மதிப்பா இங்கதான் குழி வரும். ஓகேங்க, அவ்வளோதாங்க, குழியெல்லாம் எடுத்து முடிக்க போகிறோம். இந்த ஒரு பக்கெட் மட்டும் எடுத்து அதில் வந்துட்டு 1.5 அடி மட்டும் மண்ணை லைட்டாக போட்டு விட்டு அதுக்கப்புறம் மீதியை வந்துட்டு மேலே போட்டால் வேலை முடிஞ்சிருங்க. லைட்டாக கட்டியே இருக்கு, அந்த கட்டியை மட்டும் வச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டில் வந்துட்டு ஓட்டினதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன், எத்தனை குழி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேங்க, குழியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு எத்தனை குழி எடுத்துருக்கோம்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி இருந்தால் கூட போதுங்க. லைட்டாக மன்றி அந்த மூளையில் மட்டும்தான் ஒரு சின்னதாக அந்த என்ன தென்னங்கன்று மட்டும்தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டிகிட்ட போவோம். வண்டிகிட்ட போயிட்டு இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை வந்துட்டு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டு பக்கெட்டு பார், சி சாரி சி பெரிய பக்கெட்டு பாருங்க இங்கே இருக்குது. அதை எப்படி எடுக்கிறேங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு டிப்ஸுங்க. ஓகேங்க, பக்கெட் எடுக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பக்கெட் எடுத்துருவோம்.
அந்த பெரிய பைக்கிட்டு எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சில பேர் வந்துட்டு பக்கெட்டை வந்துட்டு இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எடுத்து காட்டிட்டு வந்துட்டு சிம்பிளாக இருக்கா தூக்கிட்டு அப்படியே ஸ்டிக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணோம்னா பூமில் வந்துட்டு இடிச்சிருக்கு. சில பேர் வந்துட்டு பக்கெட் அந்த சைடு திருப்பி காலர் வந்துட்டு பூமுக்கு இடையில வர்ற மாதிரி, பூமுக்கும் ஸ்டிக்குக்கும் சென்டரில் வர மாதிரி அந்த காலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலரோட கேத்து பின்னு போடுவோம்ல, அது வந்துட்டு வர மாதிரி எடுப்பாங்க. அது வரும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணும்போது இந்த காலர் வந்துட்டு சில டைம் வந்துட்டு விரிஞ்சிரும். அந்த ரெண்டு காலர் ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்கள், ரெண்டு வந்துட்டு நம்ம பூமை வந்துட்டு நெருக்கும்போது, ஸ்டிக்கையும் பூமியும் நெருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது விலகிடும். விரியும் போது பார்த்தீங்கன்னா அது பெண்ட் ஆயிரும். பெண்ட் ஆச்சுன்னா அது கிராக் ஆகும். கிராக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும், அடிக்கடி பின்னு கட்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா அது வேலைக்கு செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி எடுக்கிறது பெஸ்ட்டுங்க நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதே போல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஒரு கருத்து இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அதை பற்றி தெரிஞ்சுக்குவேன். அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். அதே போல் அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்கல்ல, கண்டிப்பாக பண்ணுறேங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத் ஜேசிபின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க, ப்ரீத் ஜேசிபி ப்ளஸ் ஜேசிபியும் கம்பேர் பண்ணி போட சொன்னாங்க, அதுவும் கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஓகே மீன்ஸ் பாய், கேட்க பார்த்து சுதாரமாக வண்டி விட்டுங்க. பாய்.